மறு வணக்கம். ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ல இங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன். டீம் அதாவது நான் மட்டும் இல்லை மொத்த டீமாகவே வந்து ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் ஒரு ஒன் மந்த் பேக் உங்கள் எல்லோரையும் சந்திச்சு தான் வந்து இந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனல் இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு எங்களுக்குள்ள எல்லாமே ஒரு பயங்கர ஒரு ஹோப் இருந்துச்சு இந்த படத்து மேலே ஆஸ் அ டீம். அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டு இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படத்தை பற்றி ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ ஆனால் அந்த நாளில் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பதட்டமாகவும் ஒரு ஆங்ஸைட்டியும் எனக்கு சின்ன பயமும் இருந்துச்சு. ஏன்னா எப்படி வந்து இதை வந்து ஆடியன்ஸு ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாரும் எப்படி இந்த படத்தை ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. பட் படம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது மீ பர்சனலி ஐ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன், ஐ தேங்க் எவ்ரி ப்ரெஸ், எவ்ரி மீடியா, இந்த படத்தை பற்றி எழுதின ஒவ்வொருத்தருக்கும் நன்றி, இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் நன்றி, இந்த படத்தை பற்றி அவங்களோட ஒரு ஒரு சக்ஸஸாக பார்க்குற என்னோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ட்வீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி, இப்போ தலைவருக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் டீமுக்குள்ள வந்து நம்ம எல்லாருமே நிறையா பேசிட்டோம் நினைக்கிறேன், எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணேன். பட் ஐம் சேயிங் இது வந்து ஓவராலாக ஒரு 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 டிரெக்டர் அப்படின்ற நேம் இது வந்தாலும் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இட்ஸ் லைக் இந்த படத்தில் வந்து ஒரு இதுவும் வரும், ஒரு ஜிகர்கண்டா சம்பவ கிளப் அப்படின்னு. அந்த சம்பவ கிளப் வந்து ரியலில் வந்து என்னோட திருசர் சந்தோஷ் ப்ரொடக்ஷன் டிசைனர் சந்தானம் சார், ஆண்டர் பாலா சார், குமார் சார், எடிட்டர் ஷஃபீக் அண்ட் சவுண்ட் டிசைனர் குணால், சவுண்ட் மிக்சிங் சுரேன், திங்க் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, டியூனிங் டிசைன்ஸ் டியூனிங். ஸோ இந்த மாதிரி வந்து காஸ்ட்யூம் பிரவீன் அண்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர், ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் ஸ்டன் டைரக்டர் திலீப் சுப்ரமணியன் சார் அண்ட் அந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதின விவேக் தமிழ் பூவரன் மாதீஸ் அண்ட் ஆஃப் ஆஃப்ரோ அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் அண்ட் திங்க் டிவைஸ் அ கவர்ட் எவரி திங். ஸோ இந்த டீம் தான் ஆக்சுவலி இந்த ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட அண்ட் தென் மை ஸ்டாண்டர்ட்ஸ் டீம் அந்த ப்ரொடியூசர் மச்சான் கார்த்தி அண்ட் கல்யாண் பவன் அசோக் ராஜ் அர்ஜுன் என்டையர் டீம் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் திருசாவோட டீம் அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அசோசியேட் கேமராமேன்ஸ் ஆபர்டர்ஸோட அசிஸ்டன்ட் ஆபர்டர்ஸ் ஆபர்டர்ஸ் அண்ட் ஆல் த கோ ப்ரொடியூசர்ஸ் லைக் அலங்கா பாண்டியன் சார், கல்ராமன் சார், சோமசேகர் சார், கல்யாண் எடிட்டிங் அண்ட் மெயின்லி கதிரேசன் சார். ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நாங்கள் ஸ்டோன் பென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஜிகர்தண்டா டூவாக இனிஷியேட் ஆகிறதுக்கு ஐ திங்க் அவர் ஒரு முக்கிய காரணம், அவர் இது அலோவ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா அது வச்சு தான் மெயின் பிளாக் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. அது ஜிகர்தண்டா டூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கதிரேசன் சார் அது பெர்மிஷன் வாங்கி ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம் அப்படின்றது. பட் அதை வந்து நாரன் சாரும் கார்த்திகேயனும் பேசி இப்போ அவர் கதிரேசன் சார் அவரவே வந்து பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லி ஹி கிவிங் த டைட்டில் ரைட்ஸ் கோர்ஸ். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இதெல்லாம் வந்து என்னோட டைரக்ஷன் டீம் அவனோட தான் மெயின் மெயின் ஜிகர்தண்டா தான் சந்தேகப்படுறேன். அண்ட் அவங்க மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்துட்டு போக சொல்லுவேன் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்ரீனி, அல்மேஷ், ராகுல், சாய், மகேஷ், மோகன், சூரஜ், விக்கி, புருஷோத், ஒருத்தன் வரல இல்லை, அரவிந்த், அரவிந்த், ஜெகதீஷ், முருகானந்தன். ஸோ இந்த டீம் தான் பேசிக்கலி விஷ்வா ஆடியோ லான்ச் தான் இதெல்லாம் பண்ணுவோம். ஆடியோ லான்ச் தான் வந்து இங்கிலீஷ் டீம்லாம் மேலே கூப்பிடுவோம். பட் ஆனால் நான் இந்த வாட்டி ஆடியோ லான்ச் பண்ண அன்னைக்கு இவங்க ஒருத்தர் கூட வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரல. ஏன்னா அவ்வளோ வேலை இருந்துச்சு. எல்லாரும் வந்து அப்போலேருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு இந்த தீபாவளிக்கு நேரம் வரைக்கும் யாருமே தூங்கல, தூங்காமல் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் எல்லா படத்துலையும் எல்லா வருஷம் டேரக்டர்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆல் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி கைஸ். தேங்க்ஸ்.
அண்ட் ஸ்டில்ஸ் தினேஷ் அண்ட் மேக்கிங் வீடியோலாம் பண்ண அஸ்வின் அண்ட் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டீம் தினேஷ் சார் என்டையர் டீம் எல்லாருமே படத்தை பற்றி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த காஸ்ட் வரும்போது மினிஷா மெயின் ஃபீமேல் லீட் கேரக்டர் வரும்போது ஆர்கேஷ் வந்து அண்ணன் கேரக்டர் வந்து அண்ணன் ஒரு ஃபிலிம் எடுத்திருந்தாரு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபிலிம் கலாமு அதில் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு போயிட்டு என்ன ஆடிஷன் பண்ணோம். ஸோ ஆடிஷன் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த ரத்னா கேரக்டர் கொஞ்சம் லைட்டாக சைக்காக இருக்கணும். ஸோ இவர் ஒரு மினி சைக்கு ஒரு ஆக்சுவலி அது அந்த ஆடிஷன் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு பர்ஃபெக்டாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நவீன அண்ணன் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அண்ணனுக்கு அவரும் வந்து ரத்னா அவரை கூப்பிடும்போது அவர் தான் கூப்பிட்டுப்பாரு அவரும் ரத்னா கூப்பிட்டுப்பாரு ஊரில் இருந்தார். அந்த கிரேட் பர்ஃபார்மன்ஸ் நவீன், தேங்க்யூ ஸோ மச். அந்த ஷைன்டான் அவர் வந்து அவர் என்ன ஒரு வைல்டு வைல்டு செட்டு வெரி ஸ்வீட். ஆனால் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான், பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுனா ஒரு கேரக்டர் தேவைன்றது தான் ஷைன்டான் ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். லேடிஸ் அசோக் கேட்டால் நிறையா காசு சொல்லுவாரு இல்லையா என்ஜாய் பேசிங் வித் ஷைன்டான். பட் ஹி ஆல்சோ பர்ஃபார்ம் கிரேட். தென் இளவரசு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக தேட்டரில் நான் பார்த்தது வந்து யா அஃப்கோர்ஸ் லாரன்ஸ் சார் அஜய் சார்லாம் மேஸ் ஹீரோஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட மொமெண்ட்ஸ்க்கும் கிளாப் பண்ணாங்க அதெல்லாம் இருக்குது. பட் இந்த படத்தில் இளவரசு சாருக்கு எவ்வளோ டைலாக் ஒன்று வரும், ஃபார்மர் பாய் எவ்வளோ டைலாக் ஒன்று வரும், அதுக்கு நான் எவ்வளோ இடத்துல கிளாப்ஸ் பார்த்தேன். அண்ட் அது வந்து ஒரு பர்சனலாக ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ச ரைட்டராக ஐ ஃபெல்ட் பட் அந்த மொமெண்ட் இஸ் த மாஸ்டியஸ்ட் மொமெண்ட் இந்த ஃபில்ம் பண்ணாலும் எனக்கு தோணுச்சு. அண்ட் தேங்க்ஸ் இளவரசு சார் ஃபார் தட் ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சத்தியம் சார் அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அந்த ஹியூமர் எலிமெண்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க்காது. அதுக்கு டி சத்தியம் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப இட் ஆட்ஸ் ஸோ மச் வேல்யூ. தேங்க்ஸ் சத்தியம் சார். அரவிந்த் ஆகாஷ் ரொம்ப சின்ன கேரக்டர் தான் பட் ஒரு முக்கியமான கேரக்டர், அதெல்லாம் நீங்கள் அவர் வந்து பண்ணதுக்கு அரவிந்த் ஆகாஷ் ரொம்ப நன்றி. சஞ்சனா ஷி ஆல்சோ பிளேஸ் அ வெரி ஸ்மால் ரோல் பட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், தேங்க்ஸ் சஞ்சனா. அண்ட் தென் கபிலா வேணு அந்த அந்த லேடி அந்த அந்த படத்தில் வர சிஎம் கேரக்டர் பிளே பண்ண கப்பிலா வேணும், அவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. லேடிஸ் ஹி ஹஸ் கேரிங் தட் ரோல், தேங்க்ஸ் கப்பிலா. அண்ட் தென் அஸ்வத், அதாவது இந்த படத்தில் லாரன்ஸ் கேரக்டர் சீசரோட அப்பாவாக வச்சிருக்காரு அஸ்வத்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டருமே வந்து ஹி ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். அவரோட சில சீன்ஸ்க்குலாமே வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் ரெஸ்பான்ஸ். ஸோ தேங்க்ஸ் அஸ்வத். அண்ட் விஷ்ணு கோவிந்த், அதாவது முருகன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அவர் வந்து அங்கே மலையாளம் வந்து யூஎஸ் டன் ஒரு சோலோ ஹீரோவால அந்த படங்கள் பண்ணியிருக்காரு, பட் இங்கே வந்து பிக் பட் ஸ்மால் ரோல் பட் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் தேனி முருகன் சார், மினிஷா ஒரு அப்பாவை அந்த மலையாளசியர் அப்பாவை அடிச்ச தேனி முருகன் சார், அவரும் ஹஸ் கிவன் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தமிழ் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் தமிழ் சார், அவருக்குள்ள ஒரு சின்ன ரோல் தான் பட் ஆனால் இட் மேட் தட் இம்பாக்ட். ஸோ தேங்க்ஸ் தமிழ் சார். அண்ட் ஆதித்யா பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர் சார் பையன், அவனுக்கு ஒரு சின்ன ரோல் பட் ஹி ஆல்சோ டிட் வெரி நைஸ். அண்ட் சனந்த், சனந்த்லாம் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி எனக்கு வந்து முதல் நாள் நைட்டு நாலு காலையில் ஷூட்லாம் எனக்கு அன்னைக்கு வந்து இந்த இடத்துல யாராவது ஒரு ஆக்டர் தேவைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி சனந்த் நாங்கள் காலையில் ஷூட்டிங் இருக்குது என்ன ரோல்லாம் கேட்டாலும் வா அப்படின்னு சொன்னேன். அவன் அதனால் காலையில் வந்து அந்த சின்ன ரோல்னாலும் பட் தட் மேட் அ கிரேட் இம்பாக்ட் தேர். தேங்க்ஸ் சனந்த். அண்ட் பவா செலவரே சார், அண்ட் தேங்க்யூ பவா செலவரே சார். அண்ட் ஷீலா ராஜ்குமார், ஆல் த ஆல் ஆஃப் தம் ஈவன் தோ தே ஹேவ் அ ஸ்மால் பார்ட், தேங்க்ஸ் டு தெம். அண்ட் விது விது பற்றி எல்லோரும் நிறையா சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன் அவர்லாம் சைக்கோன்னு. ஸோ அது யாராவது ஒருத்தர் நான் யாரும் கேட்டேன் உச்சகட்ட சைக்கோன்னு என்ன சொல்லக்கூடிய ஒரே ஆளுநர். அந்த ரோல் வந்து இந்த செட்டாவி அப்படின்ற கேரக்டர் வந்து எழுதும்போதே வந்து இதுக்கு ஏதாவது ஒருத்தர் பயங்கரமாக பிடிக்கணும் பயங்கரமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில் எனக்கு அந்த பயங்கரமாக யாருமே வரல, யாருமே கிடைக்கல மேன் ஆர்டிஸ்டில். அப்போ விஜய் வந்து ஆடிஷன் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, பட் நான் அப்போ மிரட்டி தான் கூப்பிட்டேன் தயவு செய்ய மிரட்டு மிரட்டல லேட்டாக தெரிஞ்சது. ஏன்னா வந்து இந்த ரோல் வந்து பெருசா நம்பி குடுக்கிறோம் அந்த ரோல் சொல்லப்பட்டு தான் மொத்தமாக சொல்லப்படுவேன் வந்து
ஃபஸ்ட்டு வெஞ்சிங் பண்ணோம், அப்புறமேட்டு ஃபஸ்ட் ஷோக்கு போனோம். அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக அழுகிற மாதிரி போச்சு, டே ப்ளீஸ் தான் அப்படின்ற நம்பி நிறையா ஒரு ஸ்டெடியூலே முடிஞ்சிச்சுனா இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ரைசீவராக அப்படின்னேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் நடந்தேன் திட்டினேன் எல்லாம் பண்ணேன். பட் ஆனால் அவங்க என்ன சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி யூ வென்ட் த்ரூ அ லாட், வெரி டஃபஸ்ட் ஷூட் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி சூரி அப்படின்ற ஆக்டிங் ட்ரைனர் இதை வந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டேன், அதாவது எனக்கு ஷோ கழிச்சிருச்சு நான் வந்து ஃபிசியோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டு தயவுசெய்து வந்து ஜஸ்ட் கிவ் யூர் செல்ஃப் டு ஹிம், தட் ஆக்டிங் ட்ரைனர் சூரி சார்ட்ட கொடுத்துரு, வாட் எவர் இட் இஸ் யூ டூ இட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் அவனை வந்து ஈ ட்ரெயின் ஃபார் கேட்டுறேன், பிகாஸ் அந்த காட்டில் ஷூட் பண்ணும்போது செல்ஃப் போடணும், ஸோ அதனால வந்து ஃபுல்லாகவே ஒரு செல்ஃப் போடணும் நடந்ததுனால நிறைய பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் டு ஸ்வரி சார் அண்ட் தேங்க்ஸ் விடு ஃபார் ஆல் தட் எஃபர்ட்ஸ். அண்ட் தென் எஸ்ஜே சார், எஸ்ஜே சார் வந்து இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எழுதும்போது இப்போ வந்து ஜிகர்கண்டா என் டூ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜிகர்கண்டா இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் டூ பீப்புள், ஒரு ட்ரெயின் வேர்ல்டுலேருந்து ஒருத்தர், ஒரு ஆர்டிஸ்ட் வேர்ல்டுலேருந்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜிகர்கண்டா ஒன்ல ஒன்று ஃபினிஷ் ரைட்டிங் அந்த கேரக்டர் ஆர்க்கோட ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று நடக்கும், ரெண்டு கேரக்டருக்குமே நடக்கும். பட் அந்த கேரக்டர் ஆர்க் டிரான்ஸ்லேஷன் வந்து எவிடென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து அசாஸ் கேரக்டருக்கு. பட் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி முடிச்சாலும் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே ஒரு டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. அதாவது வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்க, என்ன மனநிலையில் அவங்க அந்த சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, ஒரு சினிமா இருக்குன்னு நினச்சாங்க. பட் அந்த எண்டில் வந்து இந்த சினிமா வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி மாற்றுச்சு அப்படின்றது, ஏன்னா ஒன் இஸ் மோர் அபவுட் வாட் சினிமா டிட் டு அசாசியேட் கேரக்டர், பட் திஸ் இஸ் பிகர் வெர்ஷன் ஆஃப் இட். ஸோ அது பார்க்கலாம் என்னோட பயங்கரமான பர்ஃபார்மர் தேவைப்பட்டார்னா ஜோசியர் சார் வந்து நான் கூப்பிட்டு ஸ்கிரிப்டை படிக்க சொன்னேன், டிஸ்கஸ் பண்ணோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்து அவர் அந்த டிரெக்டர் அப்படின்ற விஷயம் அது மட்டும் ஒரு மெயின் பிளாக்காக இருக்குது. பட் எனக்கு டைம் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு வேற ஆள் போகலாம் அப்படின்லாம் யோசிச்சாலும் பட் ஆனால் அவரை மீறி வர முடியுன்றப்ப நான் ஒரு நாள் காப்பீட்டை சொன்னேன், மைசூர் இருந்தேன் அவரை பிடிச்சி ஏதாவது கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவரும் அதுதான் சொன்னார், நான் ஏதோ ஒரு சொல்லிட்டேன் பட் இப்படியே நானே வந்துடுறேன் அப்படின்னால பட் மைசூர் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இ கேமிங் அதை வந்து டேப்லெட் இம்பார்ட்டன் சார் அந்த அந்த லாரன் சார் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் வந்து லாரன் சார் தான் வந்து இந்த இன்டையர் ஜீவர்கண்டாக்கான எனக்கு தெரிஞ்சு தெரியாம ஏதாச்சும் அதுல ஒரு வேலை, அதாவது வந்து பாபிக்கு அசோசியேட்டர் வந்து கேமரா முன்னாடி அவரோட லைஃப் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணாவை பத்தி சொல்லுவாரு, அதான் அண்ணா வந்து பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா வந்து சென்னை வயசுல இருக்கும்போது எம்எல்ஏ பக்கத்துல இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு நாள் தான் வந்து ஜிகர்கண்டா டூக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் வந்து சொன்னேன் ஓகே இவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு, அவர் மெல்லி பக்கத்துல இறந்திருக்காரு, அந்த மெல்லி பக்கத்துல இறந்தவரை பத்தி ஒரு கதை எழுதலாம், அதுதான் ஜிகர்கண்டா டூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணேன் அந்த கதை. ஸோ அதாவது பேசிக்கலி அந்த அங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆன கதை. ஆனால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு, ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்ல அப்போ இப்போ பார்க்குற ஃபஸ்ட் ஹாஃபோட அந்த மேஜர் செட்டப் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மூவி பத்து அதெல்லாம் போகாமல் அது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ரைட்டராக இடிச்சிச்சு. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன சார் இஸ் டூ ஏர்லி அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த படத்தில் எடுத்துல ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வரும் சூஸ் ஆர் ஆட் சூசஸ் யூ அப்படின்னு, ஐ திங்க் தி ஸ்டோரி ஆல்சோ chose all of us in this story, chose everyone who worked in this film, every actor, every technician, everybody chose because and also took its time. And I'm going to release a very awesome film, so I'm going to in the correct version of this film, and I'm also this is the right time to do it. So I was telling you, there is a lot of blessings from the கடவுளோட பஸ்ஸில் இந்த படத்துக்கு விழுந்தே இருந்துச்சு. இங்கேனா வந்து அந்த அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்கள் இருந்துச்சு. ஏன்னா இப்போ எலிஃபென்ட்லாம் வந்து இப்போ எல்லாருமே எலிஃபென்ட் சீக்வன்சஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு மேஜர் போர்ஷன் வந்து விஎஃப்எக்ஸ் அந்த அண்ட் பட் ஆல்சோ தர் இஸ் அன் அதர் சீக்வன்ஸ் பேர் இட்ஸ் அ ரியல் எலிஃபென்ட். அதாவது
ஒரு எமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், லாரன்ஸ் சார்க்கும் எலிஃபென்ட்ஸ்க்கும் நடக்கிற மாதிரி, அதில் எல்லாமே ரியல் எலிஃபென்ட்ஸ் தான் அதை ஷூட் பண்ணோம். ஸோ பேசிக்கலாக அது எலிஃபென்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், எலிஃபென்ட் வந்து நடிக்கணும் அது மாதிரி. ஸோ அது என்ன பண்ண முடியும், வெளியான எலிஃபென்ட் கூட வந்தவங்களே சொன்னாங்க சார் அது வந்து வாட் எவர் இட் இஸ் அது வந்து ஒரு அது எலிஃபென்ட் நீங்கள் சொல்கிறதா கேட்கலாம், அதுக்கு நீங்கள் டேரக்டர் அவ்வளோ தெரியாது, அது நீங்கள் தான் அவங்க அதுக்கு வெயிட் பண்ணோம், ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடிக்காது சார் அப்படின்னாங்க. பட் ஆனால் அந்த என்டையர் சீனில் எலிஃபென்ட் வச்சு நாங்கள் பண்ண அந்த சீனு ஐ திங்க் ஒரு 1 hour தான் ஷூட் பண்ணோம், அதான் டைம் இருந்துச்சு அந்த பெர்மிஷன்லாம் இருந்தால் நைட் சீனால 1 hour ஷூட் பண்ணும்போது ஜஸ்ட் ப்ரே எங்கேயாவது நடிச்சிரு அப்படின்ற மாதிரி அந்த எலிஃபென்ட்டை பர்சனலாக இது பண்ணேன். அண்ட் கேம் அண்ட் ஆக்சுவலி பெர்ஃபார்ம், அதாவது வந்து அட் இஸ் அ மேஜிக், அதாவது வந்து தட் இஸ் அது வந்து நான் டேரக்டர் அதனால அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது அதுதான் நடந்துச்சு அந்த நேரத்தில் அந்த எலிஃபென்ட் வந்துச்சு. அது ஒரு பிளஸ்ஸிங் சீன் பார்க்கும்போது நம்ம டெவலப் பண்ணாங்க வந்து அந்த டெவலப் நான் முன்னாடியே எடுத்துக்கேன், நிமிஷம் வந்து சொல்லுவாங்க அதோட கண்ணை பாரு தெரியும் அப்படின்னு டெவலப் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சுதான் அந்த எலிஃபென்ட் நாங்கள் ஷூட் பண்ணுறோம், அந்த கண்ணுக்கு சும்மா ஒரு ஷார்ட் வைக்கிறோம். ஆனால் இப்போ படத்தில் பார்க்கும்போது நிஜமாவே அது கண்ணில் வந்து ஒரு கருணையும் ஒரு நன்மைக்கும் அந்த சீன் வருது, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதே மாதிரி அது பிளஸ் பண்ணிட்டு திரும்ப போயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம், நிறைய லாட் ஆஃப் மேஜிக் தட் ஹேப்பன் இன் திஸ் ஃபிலிம், மேஜிக்ன்ற வேற அது லாட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் திஸ் ஃபிலிம் ஆஸ் அன் ஆர்ட், இட் சோஸ் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் இட் ஹஸ் ரீச் த ஆடியன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ ஹஸ் கிவன் வாட் திஸ் ஃபிலிம் அண்ட் திஸ் டீம் டிசர்வ்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் தட், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஸோ அதான் சொன்ன மாதிரி அசட்டிவ்னா லைக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் இந்த சம்பவ கிளப்போட மெயின் அப்படின்னு சொல்லும்போது திரு சார் வந்து இந்த ஃபிலிம்கெல்லாம் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சோடனே எனக்கு திரு சார் வந்து இது இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இது ஓகேன்னு சொல்லும் போது ஒரு பாதி ஒரு ஸ்ட்ரெஸ் வேறு குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஐ நோ தட் ஹீ கேன் டூ எனி திங், ஐ மீன் ஹீ இஸ் அ லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர் வி ஹேவ் இன் என்டையர் கண்ட்ரி அண்ட் ஹீ கேன் ஃபுல் ஆஃப் எனி திங் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவர் தான் இப்போ இருக்கிற அந்த இந்த எலிஃபென்ட் சீக்வன் விஎஃப்எக்ஸ் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா, ஏன்னா நான் வந்து சொன்னேன் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்சோன்னே அவர்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு விஎஃப்எக்ஸே செட் ஆகாது சார், ஏன்னா எனக்கு வந்து மெர்க்குரியில் ஒரு மேன் வச்சு ஒரு சீக்வன்ஸ் பண்ணலாம், அந்த மேன் வந்து எங்களை ஒரு மேன் எங்களை சாகடிச்சிச்சு ஒரு 2 months. நான் சொன்னேன் இதில் வந்து நாலியான மூணியான வரப்போது இதை ஃபுல்லாக விஎஃப்எக்ஸில் பண்ணால் அவ்வளோதான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருசாக்கிட்ட சொன்னேன். அவர் படிச்சுட்டு எனக்கு அந்த மேன் எப்போ அசிங்கமாக பார்த்தாரு, ஏன்னா நீ வந்து ஒரு எலிஃபென்ட் மேல வருது கோபமா கத்துது சுத்திட்டு கீழே எழுதுது இதெல்லாம் வந்து ரியல் எலிஃபென்ட வச்சு பண்ணோம்னா நம்ம சூட் பண்ண முடியுமா, அது வந்து ரியலாவே எலிஃபென்ட் கோபம் வந்து நடந்துருச்சா தான் நடக்கும், ஸோ கண்டிப்பாக ரியல் எஃபெக்ட்ஸ்ல போகலாம்னாரு. ஸோ ஐ ஜஸ்ட் பிலீவ் பிளைண்ட்லி பிலீவ் திரு சார், ஓகே சார் நீங்க சொல்றது நம்ம போகலாம் அப்படின்னு. ஸோ ஹீ ஆக்சுவலி அசம்பிள் த டீம், அதாவது வந்து அவர் ஸ்ரீனிவாஸ் நாயன் சார் வந்து அவர் ஃப்ரெண்டு, அவர் மூலமா அவர் கைடன்ஸ்ல டைம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஎஃப்எக்ஸ் கம்பெனி ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். So they came on board like 1.5 years before இந்த படம் ரிலீஸ் ஆகுனா இதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடியே they came on board. So அண்ணாலேருந்து இந்த விஎஃப்எக்ஸ் விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அந்த ஏடி ஸ்டீனியோ ஸ்ரீ அரவிந்த் அந்த என்டையர் இந்த விஎஃப்எக்ஸ்க்காக பண்ண விஷயங்கள்லாம் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இன்றைக்கி அந்த விஎஃப்எக்ஸ் இப்போ வந்து ஒரு ஷாட்ல வந்து இது எதனா ஒரு பம்பமாக இருக்குன்னு ஃபீலாக இருந்தாலும் அந்த ஃபீல் வந்திருக்காரு, பட் பார்த்த யாருக்குமே வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் என்ன நினச்சேன் எல்லாருமே கம்ப்ளீட்டாக ரியல் எலிஃபென்ட் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைச்சோம், பட் இது காம்ப்ளிமெண்ட்னு. ஆனால் அதோட இன்னொரு பெட்டர் காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு, இன்னும் நீங்கள் ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் எலிஃபென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எலிஃபென்ட்டே விஎஃப்எக்ஸ் எலிஃபென்ட் சொன்னாங்க. ஸோ அது வாட்ஸ் ஐ திங்க் இஸ் அ பெட்டர் காம்ப்ளிமெண்ட். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஸோ அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 4.5 வருஷம் ஆச்சு எனக்கு பர்சனலாக வந்து படம் தேட்டருக்கு வந்து. ஸோ அது ஆக்சுவலி வெளியே நான் பெருசாக சொல்லலை, பட் ஆனால் வந்து பட் இட்ஸ் அ வெரி டிப்ரெசிங் ஸ்டேஜ் இன் திஸ் 4.5 years. பிகாஸ் தேட்டர் ரிலீஸ் ஆகும் முடியும் போது நான் வந்து நேர் தாட் நம்ம படத்தை நம்ம தேட்டரில் பார்ப்போம் எப்போ பார்ப்போம் இல்லை பார்ப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும், அது வந்து நம்மளை ரொம்ப மெயின் டார்ச்சர் பண்ணுன்ற அளவுக்கு நினைத்தா வரும் யோசிக்கல. பட் திஸ் 4.5 years வாஸ் வெரி ஒரு நிறைய அந்த 100% ஒரு ஹேண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ அது அந்த நேரம் சொல்லி இந்த படம் வரும்போது அது ஜிகர்கண்டா டபுள்எக்ஸ் வரும்போது அது சம்மா ஃபெல்ட் okay, this is the right film for us to come back to theater again. So I actually felt like this is my pizza panata enna or film irundha adhe film da indian release irundha. So adukku vandu engalukku industry wise nariya per support pannanga, like anyway treated before the film and all the best namana treat panna adhu chinna irukkaachu.
And my main thanks is to Dhanush sir, because he saw the film and just before the day of release, he just tweeted saying the padam vandha supera irukku, especially the last 20 minutes abdinna solli enak phone panni sonnaru. நீங்கள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்து மாஸ் எலமெண்ட்டு அந்த காமெடி அதெல்லாம் ஒர்க் ஆகுன்றதான் சொல்லுவாங்க. பட் அவர் என்ன சொன்னாலும் ஐ சம்மோ திங்க் பீப்புள் வில் பி கனெக்டட் மோர் டு செகண்ட் ஹாஃப் அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் 40 மினிட்ஸ் நிறையா கிளாப் பண்ண போதும் எனக்கு தோணுதுங்க அப்படின்னு அவர் தோசை அவங்க பர்சனாக சொன்னார். அண்ட் தட் ஹஸ் ஹேப்பன். ஸோ தேங்க்ஸ் தனுஷ் சார். அண்ட் தென் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் லைக் எஸ்டிஆர் டைரக்டர் முனிசாமி சார், டைரக்டர் பொன்ராம் சார், புஷ்கர் காயத்ரி சார் அண்ட் மேடம், அண்ட் நானி சார் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஜெயமணி சார், டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன், டைரக்டர் விக்னேஷ் சிவன், சௌந்தர்ய ரஜினிகாந்த் மேடம், டைரக்டர் மாரி செல்வராஜ், டைரக்டர் அறிவழகன் சார், டைரக்டர் அருண் ராஜா காமராஜ், டைரக்டர் நெல்சன், சங்கர் சார். சங்கர் சார் தான் வந்து ஹி சா த ஃபிலிம் அலாங் வித் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் தீபாவளி டே ஹி கால் மீ அண்ட் என்டையர் ஃபேமிலி ஸ்போக் அபவுட் த ஃபிலிம். தேங்க்யூ சங்கர் சார் ஃபார் ஆல் த கான்ஃபிடன்ஸ் யூ கேவ் டு மீ. அந்த ராதிகா மேடம் பார்த்தாங்க, அவங்களும் வந்து அந்த படம் வந்து பிடிச்சுன்னு சொன்னாங்க. அந்த அனுபவம் வந்து அந்த டே ஆஃப் ரிலீஸ் இஸ் சாவ ஃபிலிம் அண்ட் தென் நான் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தோம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அப்போ ஹி கேம் தேர் அண்ட் தென் யூஸ் லைக் ஒரு 3 hours 4 hours எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பற்றி ஹி டோல்ட் அ லாட். தேங்க்ஸ் அனுபத். அண்ட் டைரக்டர் பாபு ஃப்ரம் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, வால்டர் கிரியா படம் டைரக்ட் பண்ணார், ஹி ஆல்சோ அப்ரிஷியேட்டிங் த ஃபிலிம் அண்ட் ஹி இஸ் டோல்ட் தட் ஹி வில் சப்போர்ட் வாட் எவர் ஐ கேன் டூ ஃப்ரம் தட் திங். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இல்லை எல்லோருமே வந்து இந்த படத்தை பண்ணாங்க. அண்ட் மெயினாக வந்து என்னோடய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஸோ அவர் வந்து எனக்கு இது வரைக்கும் பீட்ஸாவிலேருந்து எல்லா படத்துலையும் என்னை பார்த்து பாராட்டியிருக்காரு. நாட் ஜஸ்ட் பிகாஸ் நான் என் ஃபேன்ற காரணம் தான் அவர் பாராட்டு ஆள் கிடையாது. அந்த இந்த படங்களோட அந்த விஷயத்தை புரிஞ்சு அவர் என்ன படம் புரிஞ்சுச்சுன்னா அவர் எத்தனை பாராட்டுவார். தனக்கு வந்து மெர்க்குரியில் அது பேசப்பட்ட பாலிடிக்ஸை வந்து அந்த 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 மெர்க்குரியோட கிளைமேக்ஸ் சீனை எனக்கு தெரிஞ்சு பாராட்டின ஒரே வேலை தலைவர் தான். எனக்கு வந்து கூப்பிட்டு அந்த சீ எப்படி நீங்கள் கன்சிட் பண்ணுவீங்க பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு அவரோட வெள்ளை அவங்க பேசி அந்த பாராட்டின அந்த விஷயங்கள் வந்து அவங்க மேலே பகிர்ந்துருந்தாங்க. தேங்க்ஸ் தலைவா. நான் இதுக்கு திரும்ப கவர்டு கொடுத்து அந்த பிரசன் மீடியா எல்லாருக்கும் நம்மளோட ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த படத்தோட சர்ப்ரைசஸோ சின்ன சின்ன டேஸ்ட்டோ வெளியில் ரிவியூ பண்ணாமல் எனக்கு ரிவ்யூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண படங்களையும் வந்து உனாலுமெஸ்ஸாக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தது வந்து இந்த படத்துக்கு தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி டு எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த ப்ரெஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியாவிலேயும் நன்றி. அந்த ஆடியன்ஸ் அட்லாஸ் ஆடியன்ஸ் நீ ஆக்சுவலி இந்த காமிச்சனாலும் வந்து தெர் இஸ் திஸ் ஃபில்ம் இஸ் அண்ட் வேர் டு ஆர் டெடிக்கேஷன் டு ஷோ வாட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா அண்ட் வாட் இஸ் த பவர் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ அந்த அதுவே ரியல் லைஃப்ல காமிச்சிருக்கு. எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஆர் ஆக்சுவலி ஷோ தட் தே வில் சார்ட் ஆஃப் சப்போர்ட் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் மேக் அஸ் ஆல் ஹாப்பி அண்ட் ப்ரௌட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் நிகில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட் ஃப்ரம் பீங்கா இஸ் பீன் the big strength to me in the stone dance also. Thank you so much. Thank you.